உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். 2 வருஷம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் நான் கையலுக்காக காத்துட்டு இருப்பேன். அவ சம்மதத்தோட மூத்த மருமகனா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பேன். நீங்க இவ்ளோ தீர்க்கமா இருக்கிறதுனால நானும் ஒண்ணு சொல்றேன். கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் கையலோட முடிவு தான் எங்களோட முடிவு. அவளோட வார்த்தையை மீறி எங்களால எதுவும் பண்ண முடியாது. கரெக்ட் தான் ஆன்டி, நீங்க அப்படிதான் இருக்கணும். ஆனா நான் கையில விட மாட்டேன், எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரிங்க ஆன்டி, நீங்க என் அம்மாவை பத்தி யோசிக்காம நீங்க எல்லாருமே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரணும். அங்க உங்களுக்கு எந்தவித மரியாதை குறைவும் ஏற்படாம நான் பாத்துக்கிறேன். சரிங்க தம்பி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நாங்க வரோம். சரிங்க ஆன்டி, அப்ப நான் கிளம்புறேன், வரேன். சரிங்க ஆன்டி, வரேன். எழில் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிட்டு போறத பார்த்தா கையிலுக்கு ஏத்த மாப்பிள்ளைய இவரதான் இருப்பாருன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை வருதுமா. எனக்கும் அப்படிதாங்க தோணுது, ஆனா சின்னதா ஒரு பயமும் இருக்கு. என்ன பயம்? எழில் ரொம்ப பொறுமைசாலிடி. இப்பெல்லாம் ஒரு பொண்ணு கிட்ட லவ் சொல்லி அத அந்த பொண்ணு ஏத்துக்கலன்னு வையன், அந்த பையனை ரயில்வே டிராக்ல தள்ளி கொண்டுட்டு போயிடுறான். அப்படிப்பட்ட பசங்களுக்கு மத்தியில கையிலோட ஒத்த வார்த்தைக்காக இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. அதுக்காக வச்சும் கையில் இவனை ஏத்துக்கணும். இந்த மாதிரி தங்கமான பையன் கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே என் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாங்க, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா கையில் என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியலையே. அவ ஒரு முடிவு எடுத்துட்டா ஈஸியா மாற மாட்டான்னு உங்களுக்கே தெரியும்ல. பாப்போம் தானோ. அந்த கடவுள் தான் கையல் மனசை மாத்தி கல்யாணங்கிற ஒரு விஷயத்துக்கு அவளை சம்மதிக்க வைக்கணும். பாப்போம். சரி கார்த்தி, ஒரு நிமிஷம் கொடுக்கற, நீயே விஷ் பண்ணு. டேய் எழில், உனக்கு விஷ் பண்ற கார்த்தி கால் பண்ணானா? நீ எடுக்கலையா? இந்தா லைன்ல இருக்கான், பேசு. டேய், நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லு. ஏன்டா? டேய், சொன்னது செய்டா. விஷ் பண்றதுக்கு ஒரு 10 செகண்ட் கூட ஆகாதுடா. சொன்ன கேட்க மாட்டேன். டேய் கார்த்திக், உன்னை அப்புறம் கூப்பிடறேன்டா. டேய் 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 புடி, என்னடா ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கற? இங்க பாரு, நான் கையலோட காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் பர்த்டேக்கு அவ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும். மத்தவங்க யார் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். மை டியர் சன், many more happy. கயல் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுமா, மத்தவங்க யாரும் விஷ் பண்ண கூடாதான். மை சன், நான் உன் டாடிடா. இருந்துட்டு போங்க, யாரு வேணான்னு சொன்னா? என்னோட விஷ் கூட உனக்கு வேணாமா? வேண்டாம், கயலோட விஷ் தான் ஃபர்ஸ்ட் வேணும். டேய் டைம் 12 ஆக போதுடா, ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கு. கயல் காலையில டியூட்டி போறதுக்காக சீக்கிரம் தூங்கிருப்பாடா. அவ கால்லாம் பண்ண மாட்டா. உன் பர்த்டே ஞாபகம் இருந்தா காலைல டியூட்டிக்கு போயிட்டு அதுல பிரேக் டைம் கிடைக்கும்ல, அப்ப வேணா போன் பண்ணி விஷ் பண்ணுவா. அதுக்காக நீ மத்தவங்க விஷய உதாசீனப்படுத்தாத. கயல் எனக்கு கண்டிப்பா கால் பண்ணுவா, என் காதல் ஜெயிக்கும்னா கயல் நிச்சயமா கூப்பிடுவா. Ta-da! Ta-da! Oh.
என் கையில் 12 மணிக்கு விஷ் பண்ண மாட்டான்னு சொன்னீங்கல்ல, பாருங்க இப்ப யார் கால் பண்றாங்கன்னு. என் காதல் ஜெயிக்குண்டா. சரிடா, போனை எடு, கட்டாயிட போகுது. ஹலோ, என் ஆரோயர் நண்பனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் கயல். இந்த வருஷத்துல இருந்து உன் வாழ்க்கையில நீ நினைச்ச எல்லாமே உனக்கு கிடைச்சு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்படியே நீயும் கிடைக்கணும்னு வேண்டிக்கோ. என்ன சொன்ன? அது நீ கூப்பிடுவன்னு எனக்கு தெரியும்னு சொன்ன. ஆமா கயல், நீ கூப்பிடுவன் தெரிஞ்சுதான் அவன் யார் காலும் எடுக்காம போனையே கையில வச்சுட்டு தேவிடு காத்துட்டு இருந்தான். ஏய், ஆனந்த் குரல் மாதிரியே இருக்கு, அவனும் கூட தான் இருக்கானா? ஆமாமா, அந்த தொல்லை என்னை விட்டு எப்ப தனியா இருந்திருக்கான். நீ சொல்லு கயல், நீ ஏன் மத்தவங்க கால் எடுக்காம இருக்க? எல்லாரும் உனக்கு ஆசையா விஷ் பண்ணணும்னு தானே கால் பண்ணிருப்பாங்க. எனக்கு நீ தான் முதல்ல விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நீ விஷ் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் எல்லாரு விஷயம் வாங்கிப்பேன். ஓகே, நீ எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். கயல், அதுக்கு நீ என் கூட இருக்கணும். கயல், நான் கூட இருக்கணுமா? அது as a friend நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு சொன்ன. ஆனா எனக்கு இந்த போன் விஷ் மட்டும் பத்தாது, நீ நேர்ல வந்து விஷ் பண்ணணும். அப்பதான் நான் நிஜமாவே சந்தோஷமா இருப்பேன். கண்டிப்பா, நேர்ல விஷ் பண்றது என்ன பெரிய விஷயமா? அப்புறம் கயல், உன்னோட ஃபேமிலிய என் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். சோ நாளைக்கு ஈவினிங் நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு குடும்பத்தோட நேர்ல வந்து விஷ் பண்ணணும். ஷூர், கண்டிப்பா. அண்ட் ஒன் மோர் திங், நான் கிஃப்ட் பண்ண சாரியில தான் நீ ஃபங்க்ஷனுக்கு வரணும். அப்படியா? ஓகே எழில் சார், நீங்க சொன்ன மாதிரி நான் வந்துறேன். ஓகே, பை. சரி, பை. மை டியர் சன், இப்பவாச்சும் நாங்க விஷ் பண்ணலாமா? மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. என் செல்லக்குட்டி, என் பட்டுக்குட்டி, காட் பிளஸ் யூ டா, காட் பிளஸ் யூ. ஹாப்பி பர்த்டே மச்சான், என்ஜாய் டேடா.